கோவையில் திமுக முப்பெரும் விழா சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்தல் வெற்றி விழா கூட்டத்திற்கு கோவையை தேர்வு செய்ய காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 40-40 என்ற கணக்கில் வெற்றி பெற்று அதிமுகவை வாஷ் அவுட் செய்தது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக. அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் அந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது திமுக. இதனை கொண்டாடும் வகையில் கோவை குடிசியா மைதானத்தில் மாபெரும் விழாவிற்கு திமுக தலைமை ஏற்பாடு செய்துள்ளது. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு காரணமான முதலமைச்சருக்கு பாராட்டு விழா, கலைஞர் 100 ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழாவாக நடத்தவும் திமுக திட்டமிட்டுள்ளது. கோவையை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளில் திமுக கூட்டணி தோல்வியை சந்தித்தது. ஆனால் இம்முறை அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு விட்டுக் கொடுக்காமல் திமுகவே நேரடியாக களம் கண்டது. ஒரு பக்கம் கோவையில் செல்வாக்குமிக்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பக்கபலத்துடன் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிட்டார். மற்றொரு பக்கம் பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்ட அண்ணாமலை. இப்படி மும்முனை போட்டியால் அனைத்து கண்களும் கோவையை நோக்கும் வகையில் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டது. களம் என்னவோ பாஜக பக்கமே உள்ளதாக கருத்து கணிப்புகள் கூறின. ஆனால் அவற்றை தவிடுபொடியாக்கும் வகையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி வாகை சூடினார். இந்நிலையில்தான் முப்பெரும் விழாவிற்கு கோவையை தேர்வு செய்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேற்கு மண்டலம் தங்களின் பட்டா நிலம் என்பது போல நினைத்துக் கொண்டு அங்குள்ள மக்களை வஞ்சித்து அரசியல் லாபம் தேடிய அரசியல் கட்சிகளின் நிலை என்ன என்பதை தேர்தல் வெற்றி உணர்த்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுதான் கோவையில் வெற்றி கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். மேற்கு மண்டலத்தை தங்கள் கோட்டை என்று சிலர் கூறி வந்ததாகவும், ஆனால் அது திமுக கையில்தான் உள்ளது என்பதை மக்கள் நிரூபித்திருப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி கூறியிருந்தார். மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் என்று பல பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மேற்கு மண்டலம் மொத்தமாக திமுகவினுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், இவங்க உடலை எங்களுக்கு அறிவிச்சுட்டு எங்களை நீங்கள் வந்து தள்ளி அங்கே போனீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனாக்கா அந்த மழை அந்த கொஞ்சம் சகதியாக இருக்கிற காரணத்தால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு பண்ணணும், ஈரோடு பக்கம் போயிடலான்னு முடிவு பண்ணோம், உடமானிட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை கூட்டுவதற்காக முப்பெரும் விழாவை கோவையில் திமுக நடத்துவதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். வந்து இதே நிலை நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. என்றைக்குமே இப்போ அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் நாளைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வாட்டி பாஜகவும் அதிமுக கூட்டணியும் குங்குமண்டலத்தில் வாங்கின ஓட்டுகளில் பார்த்தீங்கன்னா, சரி அவங்க ஜாயிண்ட்டாக ஃபைட் பண்ணாங்கன்னா திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஒரு போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாளைக்கு 26 அரசியல் வந்து எப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ திமுக வந்து தங்களை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் அங்கே வரதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் யாரும் சொல்ல முடியுது அங்கே ஒரு தலைவர் இன்னும் லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உருவாகலை. அது வந்து செந்தில் பாலாஜி கூட கரூர்லேருந்து அங்கே போய் கட்சியை வளர்த்தார். ஸோ கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த கட்சி வந்து ஒரு தலைமையை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாவட்ட அளவில் திமுகவுக்கு அசைக்க முடியாத ஒரு தலைவரை அங்கே உருவாக்கணும். ஸோ அதற்கான முயற்சிகளையும் திமுக ஈடுபடும் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு படியாக கூட இந்த மாநாடுகள் உதவும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிரம்மாண்ட முப்பெரும் விழா கோவையில் செல்வாக்கை உயர்த்தி திமுகவின் கோட்டையாக மாறுமா, செந்தில் பாலாஜி போன்ற வலுவான இரண்டாம் கட்ட தலைவரை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.